ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 16/1/2019 ஈக்விட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிப்பேன் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு லைவாக உங்களுக்கு அதை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நேற்று மார்க்கெட் எப்படி முடிஞ்சது, அதை டெக்னிக்கலாக எந்தெந்த மாதிரியெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ரெண்டு வீடியோவாக தனித்தனியாக பார்த்துட்டோம். போஸ்ட் மார்க்கெட்டில் என்னென்ன முடிஞ்ச மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம காலையில் ஒரு 8:00 8:30 இல்லை 8:30 9:00 நம்ம மார்க்கெட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நேற்று எந்த மாதிரி ஒன் அவர் சார்ட்டை வச்சு நம்ம எந்த மாதிரி எல்லாம் டிராவல் ஆயிருக்கு, அது எம்ஏசிடியில் ஆர்எஸ்ஐயில் அப்புறம் இன்னும் சூப்பர் ட்ரெண்டு, இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்லாம் நமக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நிஃப்டியோட டே கேண்டில் வச்சு, டே சார்ட்டை வச்சு அதில் ஆர்எஸ்ஐ என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ ஆர்எஸ்ஐ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா, ஒரு மேலே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எம்ஏசிடி வந்து இன்னும் அந்த லைனை வந்து அது டச் பண்ணலை, ரெண்டு லைனையும். அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் லைன் கீழே இருக்கு, இதெல்லாம் டெக்னிக்கலா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி தான் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ லெவல் வந்து நமக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, ஹிஸ்டோகிராம் லைனும் கீழே இருக்கு. ஹிஸ்டோகிராம் அந்த ஆர்எஸ்ஐ லைனும் கீழே இருக்கு, சாரி எம்ஏசிடி லைனும் கீழே இருக்கு, எம்ஏசிடி ஹிஸ்டோகிராமும் டவுன்ல இருக்கு, ஆர்எஸ்ஐ மேல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ப்ரிடிக் பண்ணலாம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது. ஸோ இந்த நிலை எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில நமக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கறத டெக்னிக்கலாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது பேசிக். அடுத்து ஃபண்டமெண்டலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஜஸ்ட் மணி கண்ட்ரோல் இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே மணி கண்ட்ரோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே இங்கே வாட் சேஞ்ச்டு ஃபார் த மார்க்கெட் வைல் யூஆர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நடந்த 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வந்து என்ன நடந்துச்சு, ஸோ நைட்டு, ஏன்னா நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நைட்டோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் காலையில் ஓப்பன் ஆகும். ஸோ காலையில் ஓப்பன் ஆனதில் இந்த டைமிங் எல்லாம் நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. லைக் இங்கே பாருங்கள், ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேண்டலில் க்ளோஸ் ஆயிருக்கு, பேங்க் செக்டர் பாசிட்டிவ் கேண்டலில் க்ளோஸ் ஆயிருக்கு, யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிந்தது, சைனா மார்க்கெட் எப்படி இருந்தது, ஏஷியன் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் ஆன் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இண்டிகேட்டர் நெகட்டிவ் ஓப்பனிங் ஃபார் த பிராடர் இண்டெக்ஸ்ட் இன் இந்தியா. ஸோ இது வந்து 25 points டவுனாக ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு காலையில். ஸோ அப்போ நாம வந்து நமக்கு இந்த நியூஸ் வந்து கவனிக்கணும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்கு, நம்மளோட ஸ்பாட் ஃபியூச்சர் நிஃப்டி அங்கே சிங்கப்பூர் ட்ரேடிங்ல நடந்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. அடுத்து இண்டைசஸ் நம்ம பார்ப்போம்ல, அதுல ஓப்பன் ஆனதுலேருந்து 25 points டவுன் ஆகும், தற்சமயம் 11 points டவுன்ல 10,932 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த நிலை நமக்கு 9 வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா இந்த குளோபல் இண்டைசஸ் எப்படி இருக்கு, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ், இந்தியாவோட பொருளாதாரம், இதெல்லாம் வச்சு ஒரு மாற்றங்கள் வரும். சப்போஸ் இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி டவுனா இருந்தா கூட நம்மளுடைய எக்கனாமியோட அந்த நியூஸஸ் வந்து பாசிட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவா ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் அதை நோக்கி மாற செய்யும். ஒரு சின்ன சின்ன அப்டேஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல லைவாவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் இது பாருங்க, ட்ரேட் டிஃபிஷியட் இன் டிசம்பர் அட் 10 month low, exports growth flat அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் நியூஸஸ். ஸோ நம்ம வந்து
எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி டவுனாக இருக்குது, அதனால இது பாசிட்டிவாக வந்துடும். அடுத்து வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு குளோபல் பாசிட்டிவாக இருக்குது, அதனால வந்துடும். குரூடாயில் இறங்குது. இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாலாம் பேசும்போது ஃபண்டமெண்டலாக இங்கே பாருங்கள் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டிஃபிஷியட் வாஸ் அட் 10-month low. ஸோ 13.8 billion in டிசம்பர் அஸ் கம்பேர்டு வித் 16.7 billion இன் நவம்பர். ஸோ த டிஃபிஷியட் வாஸ் 14.20 billion இன் டிசம்பர் 2017, டேட்டா ரிலீஸ்டு பை காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஷோஸ். ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை நிச்சயமாக நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது யூஎஸ் ஆயில் ப்ரைஸ், இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ குரூடாயிலோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ கமாடிட்டி மொத்தத்தையும் நம்ம பார்க்கலாம். குரூடாயிலோட ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ பிரெண்ட் குரூடாயிலோட ப்ரைஸ் 0.25% டவுன்ல இருக்கு. அடுத்து பிரெண்ட் குரூடாயிலும் டவுன்ல இருக்கு. அடுத்து நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ்டி ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம காலையில் கம்பல்சரி செக் பண்ணியே ஆக வேண்டிய சில விஷயங்கள். இதெல்லாம் நம்ம செக் பண்ணாமல் ட்ரெண்டை நம்மளால் வந்து கணிக்கலாம், கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள் 71.02.093. ஸோ யூஎஸ் இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு நெகட்டிவாக இருக்குது. ஸோ ரூபாய் மதிப்பு இறங்க தானே நமக்கு அது பாசிட்டிவ். ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை 100 ரூபா கொடுத்து 50 ரூபா இருக்கும்போது 100 ரூபா கொடுத்தா நமக்கு 2 பொருள் கிடைக்கும். அதே நம்ம வந்து 70 ரூபா இருக்குன்னா நமக்கு 1 பொருள் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரூபாய் மதிப்பு வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஏறும்போது அது நம்மளுடைய ரேட் வந்து குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நமக்கு அது நெகட்டிவ், இந்திய பங்கு சந்தைக்கு அது நெகட்டிவ். அடுத்தது குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இறங்க அது நமக்கு பாசிட்டிவ், ஏற நமக்கு அது அகெயின்ஸ்ட். ஸோ அப்போ குரூடாயில் ஒரு மைன்யூட் பாசிட்டிவாக இருக்குது, இந்திய ரூபாயின் மதிப்பு இப்படி இருக்குது. குளோபல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த விஷயங்கள் என்னென்ன, ருப்பி ஸ்லிப் 71. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐ டு இன்ஜெக்ட் 10,000 crore த்ரோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் திஸ் வீக். ஸோ இது கவனிக்கணும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டியூஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10,000 crore வந்து into the system through purchase of government securities on January 17th to increase liquidity. So the purchase will be made through open market operations. So இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக படித்தோம் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம காலையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி சைனா சிக்னல்ஸ் மோர், ஸோ இந்த மாதிரியான குளோபல் நியூஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்றைக்கி Q3 ரிசல்ட்ஸ் வரப்போகுது 11 companies. அதில் மேஜராக நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசிபி பேங்க்கு, ஹெச்டி மீடியா, மைண்ட்ரீ, மோத்திலால் ஓஷ்வால். ஸோ இந்த கம்பெனியெல்லாம் கவனிக்கணும். அடுத்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம நேற்று பார்த்துட்டோம், அத்தானி பவர், ஜெட் ஏர்வேஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம மார்க்கெட்டை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இது மட்டும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே இந்த வீடியோ வரணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நைட்டே நம்ம பேசும்போது கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அன்னைக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்லும்போது கூட, இந்த வீக்கில் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தேன், மார்க்கெட் அப்படிங்கிறது மக்கள் மனநிலையை பொறுத்து மட்டுமே நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், ஃபண்டமெண்டலாக ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிற விஷயங்கள் மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் பங்கு சந்தையில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ராடே, அதிகமான எக்ஸ்போஷர்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய சக்திக்கு மீறி நம்ம அது மேலே இறங்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஃபால் ஆகிறோம், ஆனால் மீண்டும் வந்துடுவோம். ஸோ நாம் நமக்கு என்ன தெரியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்போஷர்ஸ் எடுக்காமல் என்கிட்ட இருக்கிற கேஷுக்கு மட்டும் நான் கால்குலேட்டடான ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நிச்சயமாக பங்கு சந்தையில் நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம லைவாக மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதெல்லாம் ஆட் பண்ணி எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம எஜுகேட் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம கடைசியாக குளோபல் இண்டைசிஸ் மட்டும் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் 140 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்திய ரூபாயின் மதிப்பு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 13 புள்ளிகள் குறைந்து இருக்குது. யூஎஸும் யூரோப்பியனும் பாசிட்டிவாக இருக்கும்போது ஏஷியன் மார்க்கெட்டை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நிலை வந்து 9 மணி வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்திய பொருளாதாரத்தில் இந்த ஆர்பிஐ வந்து 10,000 கோடி இன்ஜெக்ட் பண்ண போறது, அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரேட் டிஃபிஷியன்ட் இந்த மெர்ச்சன்டைஸோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது, நவம்பரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர்லோ, பட் ஜனவரியில 16ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே வந்து இந்திய பொருளாதாரத்தில் கண்டிப்பாக டிராவல் ஆகும். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ குட் குட் டே. இந்த டே உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.